வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மார்ச் 14, 2022 மண்டே, காரடையான் நோம்பு, சாவித்திரி நோம்பு. நீங்கள் எப்படி வேணால் அதை இது பண்ணிக்கலாம். அதில் ஒத்தொத்தர் ஒரு ஒரு டைம் சொல்கிறா, பாம்பு பஞ்சாகத்தில் ஒரு டைம், இன்னொரு பஞ்சாகத்தில் ஒரு டைம்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. சில பேர் 9 to 9:30 சொல்கிறா, சில பேர் 11:30, 11:45 சொல்கிறா. அப் டு யூ. இதெல்லாம் உங்கள் ஆற்றுல இருக்கிற பிரிவாக, உங்கள் ஆற்று வாத்தியார் எப்படி, உங்கள் சௌகரியம், உங்கள் உடல்நிலை, இதெல்லாத்தையும் நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் பண்ணிக்கிறது சௌகரியம் உசிதம். எப்பயுமே ஜென்ரலி சொல்லுவாள், மாசி கயிறு பாசி படரும்னு சொல்லுவாள். ஸோ அதனால் கொஞ்சம் மாசி மாதம் இருக்கிறதையே கயிறு கட்டிக்கிறதுல தப்பு இல்லை. அதையும் நீங்கள் உங்கள் ஆற்றுல இருக்கிற பெரியவாள்கிட்ட நீங்கள் இது பண்ணிவிட்டு அதை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இயர், வருஷம், நாள் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அது உங்களுக்கு எதுவும் அதில் குழப்பம் வரக்கூடாதுன்னு தான் நான் இதை சொன்னேன். ஸோ இந்த வருஷத்துக்கான உப்படை வெள்ளடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வருது பின்னாடி. அதுலேயே கயிறு கட்டிக்கிறதே சொல்ல வேண்டிய அந்த ஸ்லோகமும் வருது. அதை வந்து அந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேர்ட்ஸாக கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா பச்சரிசி, நல்லா ஒரு 1 hour ஊற வச்சேன். அதுக்கப்புறம் இப்போது வணத்திருக்கேன். இதை நல்லா காயணும், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் கொஞ்சம் பிடிச்சிட்டு விட்டால் இப்படி கையில் ஒரு 4-5 ஒட்டிக்கணும். இதில் இன்னும் கூட கொஞ்சம் ஈரம் இருக்குது, இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் ஃபேன் கீழே இதை காய வச்சுட்டு இதை நான் வந்து அரைச்சி சலித்து பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இது எத்தனை கப் நான் போட்டிருக்கேன்னு கேட்டேன்னா, நான் வந்து ஒரு 3 கப் கிட்ட போட்டிருக்கேன். ரைஸ் குக்கர் கப்பால் 3 கப் கிட்ட நான் போட்டிருக்கேன். நிச்சயமாக இது நல்லா கொஞ்சம் காஞ்சதும் பொடி பண்ணி சலித்து எடுத்துன்னு வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இது நல்லா மாவு அரைச்சி மிக்சியில் பொடி பண்ணி சலித்து எடுத்துன்னு வந்துட்டேன். இதை இப்போ இதை வந்து நம்ம முதல்ல இன்றைக்கி வெள்ளை அடை பண்ணுவோம், அப்புறமா உப்படை பண்ணலாம். இதை நல்லா செவக்க வறுக்கணும், வெள்ளை அடைக்கு மட்டும் நல்லா செவப்பாக வறுத்தணும். கொஞ்சம் விட்டால் கருப்பாயிடுமோ அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நல்லா செவப்பாக வறுத்தணும். இதை இந்த மாதிரி நிறைய புகை வரும், நல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரௌன் கலர். இப்போ இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியறது இல்லையா உங்களுக்கு? இது நம்ம எப்படி ஒயிட்டாக போட்டோம், இது எப்படி இந்த கலரில் இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடணும் வெள்ளை அடைக்கு மட்டும். இப்போ இதை அடுப்பை அணைச்சிட்டேன். இது நல்லா ஆறட்டும், எடுத்து வச்சுன்னுலாம். இது உப்படைக்கானது. இது கொஞ்சம் ஈரம் போக நல்லா விரும்ப எதுவாக வறுத்துட்டாலே போதும். ஜஸ்ட் இந்த கோலம் போடுற பதம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இது இது வந்து ரொம்பலாம் இதாக சொல்கிற மாதிரி இது கோலம் போடுற பதம் இருந்தால் போகிறோம். அதாவது நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த ஈரப்பதம் போக நீங்கள் இதை வறுத்தெழுனா போகிறோம். இது உப்படைக்கானது. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீளமாக கோலம் போடுற பதம் வந்ததுன்னா போகிறோம். இதை எடுத்து வச்சு நுடுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வெள்ளை காராமணின்னு கிடைக்கும், இதுதான் வெள்ளை காராமணி. இதை வந்து நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் குக்கரில் வச்சு 2 விசில் வாங்கி எடுத்திருக்கேன். இது 2 அடைக்குமே போடணும் நம்ம. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு, நிறையா விசிலும் வாங்கிடாதீங்க, 2 விசில். அப்புறம் உங்களுக்கு மசிஞ்சு போயிடும். இது வெந்நீரில் போட்டுட்டு 2 விசில் வாங்கினேனாலே கரெக்டாகிடும் இது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வெள்ளை அடை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த கப்பால் 1 கப்பு தான் மாவு எடுத்து செவக்க வறுத்துருக்கோம். ஸோ இந்த கப்பால் 3/4 கப்பு வெல்லம் போகும். நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போடுறேன். 1 கப்பு, 2 கப்பு, 2.5 கப்பு தண்ணி போகும். பார்த்தீங்கன்னா 2.5 கப்பு தான் தண்ணி விட்டுருக்கேன். வெல்லம் கரைஞ்சா போகும், வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிக்கிறது, வடிகட்டிட்டு திருப்பி வச்சுருக்கேன் அதில், அது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிடுங்க, குப்பை இருக்கும். இது என்னன்னு கேட்டேன்னா, பல்லு பல்லாக நறுக்கிருக்க தேங்காய், அது உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட இதில் போடுறேன். அதே மாதிரி வேக வச்ச காராமணியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதை பொறுத்து தான் இதெல்லாம். இதெல்லாம் போட்டுட்டோம். இப்போ இந்த வறுத்த இந்த மாவையும் இதில் போட்டுடலாம். அடுப்பை சின்னதாக வச்சுன்னு மாவு போட்டுருங்க. அப்புறம் மெதுவாக மீடியம் ஹைக்கு வச்சுக்கோங்க. எவ்வளோ கெட்டியாக எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 கப் 2.5 கப்பு கிட்ட தண்ணி, 1 கப்பு மாவுக்கு 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். 3/4 கப்பு வெல்லம், அது அதை விட கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ, மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதை அடுப்பு அணைச்சிடுறேன். ரெடி ஆகிட்டு இது ஆறுனப்புறமா தட்டி வேட்டில் வைக்கலாம். இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க. இட்லி வேட்டில் வந்துட்டு நான் வந்து திருப்பி சொல்கிறேன், என்ன மாதிரி இருக்கிற வாழ்க்கைலாம் நிச்சயமாக நல்லா பண்ண தெரியும். இது புதுசாக பண்ண போகிற குழந்தைகளுக்கோசரம் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லின்னு இருக்கேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இதை கூட சொல்லி கொடுத்துட்டுருக்கேனேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதில் அடியில் தண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மேலே வாழை இல்லைன்னா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. வாழலை எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் வாழலை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கலை அப்படி சொல்லி சொல்கிறவா, இந்த அலுமினியம் ஃபாயில் இருக்கும் இல்லையா, அதுவாது போட்டுக்கோங்க. இப்படி 2 உள்ளங்கையால் இது இது பண்ணிவிட்டு நடுப்புற இப்படி ஒரு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ஓரெல்லாம் கிராக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கும். ஒரு ஒரு தடவையும் கையில் அது வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. ஏன்னா நல்லா சூடு ஆறுனப்புறம் பண்ணுறது நல்லது, ஆனால் டைம் இல்லை, கொதிக்க கொதிக்க உடனே பண்ணுறோம் அப்படிங்கிறச்சே நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு வெயிட்டில் வைங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து வெயிட்டில் வந்து மினிமம் ஒரு 8 நிமிஷமாவது இருக்கட்டும். 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ வைக்கிறீர்கள் உங்களோட இதில் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது. கும்பலாக மேலே 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 வச்சுருக்கேள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா 10-15 நிமிஷமே வச்சுருங்கோ. பார்த்தீங்களா, தண்ணி வச்சு இப்படி தெளிச்சுட்டு எடுத்துக்கிறேன் நான். அப்படி வந்தால் தான் அது கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரும், உருட்டுறதுக்கு வரும். இது இப்போ பொடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 8 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 8 நிமிஷமாக தான் இருக்கு. நல்லா வெந்துடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அடுப்பை அணைச்சிட்றேன். இது வெல்லம் நல்லா உடனடியாக அதை எடுத்தேன்னா அப்படியே உடஞ்சு போகும், அதனால் அப்படியே விட்டுருங்க, ஆறட்டும். ஸோ ஆல்ரெடி மாவு வறுத்து வச்சுருக்கேன். கோலம் போடுற பதத்தில் இருந்தால் போகும். இது வந்து இதே மாதிரி இந்த பச்சரிசி நல்லா 1 ஹவர் ஊற வச்சுட்டு துணியில் உணர்த்திட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி சலித்து அதுக்கப்புறம் அதை வறுத்து கோலம் போடுற பதத்தில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய். ஆர் உங்களுக்கு சௌகரியம், உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். இதில் வந்து சில பேர் உளுத்தம்பருப்பு போடுவாள், இது உங்கள் சௌகரியம். நான் யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் நமக்கு வந்து காராமணி ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா, அதுவே போகிறோம் அப்படின்றதுனால நான் உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு உங்காத்து வழக்கம் இருக்குது, நீங்கள் போடுவேன் அப்படி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, பச்சை மிளகாய் ஒரு 2, உங்களுக்கு 4-5 வேணுனாலும் போட்டுக்கோங்க. கருவேப்பில, தேங்காய் பல்லு பல்லாக நறுக்கினது, காராமணி, த
தண்ணி இதுக்கும் ஒரு கப்பு ரெண்டு ரெண்டரை. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். டீஸ்பூன் தான் இது பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி தண்ணி தலைக்க ஆரம்பிச்சதும் அடுப்பை சின்னது பண்ணிட்டு இந்த மாவை போடுங்க. அப்புறம் அடுப்பை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலருங்கோது இப்படி சுருட்டின்னு வந்துடுது பார்த்தீங்க. அழகாக கரெக்டாக அளவு தண்ணி வச்சோன்னா நல்ல பர்ஃபெக்டாக வரும் எல்லாமே. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அடைச்சிட்றேன். இதுவும் நல்லா ஆறினா தான் நம்மளால் தட்டி வேட்டில் வைக்க முடியும். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்குறேன். தெரியல இதையும் இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு மேலே ஒரு இலை இலை போட்டு வச்சுருங்கோ. கை வந்து பச்சை தண்ணியில் நினச்சிக்கோங்க. இப்படிதான் இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையுமே வச்சுட்ருக்கோம். நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா வந்துட்டு இந்த நோம்பு வந்து இந்த தடவை 3:00 கிட்ட தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கோசரம் சொல்கிறேன். காத்தாலேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால பட்னி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பால் அந்த மாதிரி பழம் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க, கண்டிப்பாக தப்பு கிடையாது. அதில் மோர் தயிர் அது இந்த நாள் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஏழையார் நூற்ற நோம்பை மோழையார் கொண்டு போனாளா அப்படின்னே சொல்லுவாள் வஜனம். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விரதம் இருந்து சாவித்திரி எப்படி அவளுடைய புருஷனுக்கோசரம் போராடி யமனுக்கிட்ட போராடி அவனுடைய ஆயுசை திருப்பி மீட்டு கொண்டு வந்தாலோ அது மாதிரி நம்ம ஆத்துக்காரெலாம் நல்ல சௌக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய நாள் இருக்கணுன்றதுக்கோசரம் நம்ம சிரமப்பட்டு இந்த இது பண்ணுறதே. தயவு செஞ்சு அன்றைக்கி ஒரு நாளைக்கு மோர் தயிர் இது சாப்பிடாதீங்கோ, அந்த ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த இது மட்டும்தான் அடை மட்டும்தான் பலகாரம் பண்ணணுமா அது எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவா வேணா இதை ஒருவேளை கண்டிப்பாக நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த நைவேத்தியம் பண்ண இலையிலேருந்து உங்கள் ஆத்துக்காருக்கும் ஒரு அடையை கொடுத்துட்டு நீங்களும் ஒரு அடையை சாப்பிட்டுடுங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னால் வேறு ஏதாவது சப்பாத்தி அது மாதிரி எதாவது பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வெங்காயம் பூண்டு மசாலா இதெல்லாம் எதுவும் கலக்காததாக சாப்பிட்டுட்டேன்னா நல்லாயிருக்கும். கூடிய மட்டும் சப்பாத்தி மாதிரி சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஏன்னா தோசை இட்லினாலும் புழுங்கரிசி யூஸ் பண்ணுவேன், அது அரிசி சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அதனால் அதுவும் வேண்டாம். சப்பாத்தி மாதிரி சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும். என்னை கேட்டேன்னா இந்த நோம்பு எல்லாருமே பண்ணலாம். என்னை கேட்டேன்னா யாரெல்லாம் அவாவா ஹஸ்பண்ட் கோசரும் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இது எல்லாருமே பண்ணலாம் இந்த சாவித்திரி நோம்புன்றத. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இலையில் இதை வச்சுட்டு வெண்ணையும் வச்சுட்டு உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு தருவேன். ஒரு நாளும் என் கணவரை பிரியாதிருக்க ஒரு காலும் என் கணவரை பிரியாதிருக்கணும். ஒரு காலம்னா எந்த காலத்துலேயும் நான் வந்து அவரை பிரியாதிருக்கணும் அப்படின்னு சொல்லி நைவேத்தியம் பண்ணுற ஸ்லோகம் அது. அது உங்களுக்கு அந்த போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், இப்போயும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா சொல்ல வேண்டிய கயிறு கட்டிக்கிறதே சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இலையில் வச்சுட்டு சொல்கிறேன். ஸோ இதுவும் நல்லா வெந்துடுத்து. ஸோ அடுப்பு அணைச்சிட்டேன். பார்த்தேன்னா நல்லா இந்த கொழக்கட்டெல்லாம் வச்சோன்னா அப்படி நல்லா மேலே வேத்து விட்டுருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதுவும் ரெடி ஆகிடுத்து, இது எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வெள்ளை அடையும் இந்த மாதிரி நல்லா வெந்து எப்படி இருக்குது பாருங்கோ. கொச கொசன்லாம் இல்லாமல் கரெக்டான இதில் கையில் ஒட்டாமல் வெண்ணுன்னு வந்திருக்கு பாருங்கோ. இப்படி இருக்கணும். நமக்கு வெள்ளம் ஜாஸ்தியாக போச்சுன்னா கொச கொசன்னு போயிடும், அதுக்கப்புறம் தண்ணி ஜாஸ்தியாக போனாலும் இழுக்கு புழுக்குன்னு இருக்கும். ஸோ கரெக்டான அளவில் தண்ணி கரெக்டான அளவில் வெள்ளம் எல்லாம் போட்டு பண்ணினேன்னா நிச்சயமாக இது ரொம்ப நல்லா வரும். நம்ம ஃபர்தராக இப்போது இலையில் வைக்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லோரும் ஒரு சுவாமி டீயும் கோலம் போட்டுருங்கோ. இது மாதிரி
ஒரு கோலத்தை போட்டு ஒரு நுனிவாழை இலை போட்டு வச்சுக்கோங்க. நான் முன்னாடி இருக்கிற வீடியோலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் வந்துட்டு நுனியில் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, சரடு, சரடில் வந்து பூ கட்டிட்டு சரடு வைக்கணும். நான் அதெல்லாம் உங்களுக்கு போன வீடியோலேயே இருக்குது, அதாவது 2 வருஷம் முன்னாடி பண்ணின வீடியோவில் அந்த பூ எப்படி கட்டணும், அதை எப்படி வைக்கணுன்றதெல்லாம் காமிச்சிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, சரடு, திருமங்கல்லை சரடு எல்லாத்தையுமே நுனியில் வச்சுருங்க. வெண்ணெய், ஸோ உப்படை 2, வெள்ளடை 2, இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து கையில் தீர்த்து வச்சுட்டு நம்ம சொன்ன அந்த உருகாத வெண்ணையும் ஊரடையும் அந்த நைவேத்திய ஸ்லோகத்தை சொல்லுங்கோ. நைவேத்தியம் பண்ணிவிட்டு கயரை வந்து முதல்ல சுவாமிக்கு உங்காத்தில் இருக்கிற அம்பாள், என்ன அம்பாளை நீங்கள் வர்ஷிப் பண்ணுறீங்களோ அம்பாளோட படத்துக்கு முதல்ல அதை கட்டிடுங்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்தில் கட்டிக்கணும். மங்களே மங்களாதாரே, மாங்கல்யே மங்களப்பிரதே, மங்களார்த்தம் மங்களேசி, மாங்கல்யம் தேஹிமே சதா. இன்னொரு தடவை சொல்கிறேன், மங்களே மங்களாதாரே, மாங்கல்யே மங்களப்பிரதே, மங்களார்த்தம் மங்களேசி, மாங்கல்யம் தேஹிமே சதா. இன்னொரு ஸ்லோகமும் சொல்கிறேன் அடுத்தாப்பில், தோரகம் கிருண்ணாமி சுபகே சுஹரித்ராம் தராமியகம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ருதாபவ சர்வதா. இன்னொரு தடவை சொல்கிறேன், தோரகம் கிருண்ணாமி சுபகே சுஹரித்ரம் தராமியகம் பர்த்துஹு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ருதாபவ சர்வதா. இது உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கார்டியா நோன்பை நீங்கள் எல்லோரும் கொண்டாடி எல்லோரும் நிச்சயமாக இந்த சாவித்திரியோட ஒரு அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை நாங்கள் தான் பண்ணலாமா, அதாவது ஒரு சாரார் மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க, எல்லாருமே பண்ணலாம். ஆனால் எல்லாருக்கும் வந்து பண்ணுறச்சி நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் சுவாமிக்கு நம்ம பண்ணுறோம், நமக்கு வந்து நல்ல ஒரு வழி கிடைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு நிச்சயமாக அதை ரொம்ப மனசு சுத்தத்தோடு பண்ணினேன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நானும் அந்த காமாட்சிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.